நம்மள நிறைய பேர் ரெகுலராக இருக்கக்கூடிய பேசஞ்சர் ஃப்ளைட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஜெட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இந்த ப்ரைவேட் ஜெட்டை எப்படி வாங்குறாங்க, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவீனோ வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. நார்மலாக நம்ம சாலையில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வாகனங்களான காரு, பைக்கு, இந்த மாதிரியான வாகனங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நமக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ லைசன்ஸு, ஆர்டிஓ, இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் இந்தளவுக்கு பெரிய ஒரு ஃப்ளைட்டு வானூர்தியை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் ப்ரைவேட் ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்களுக்காகவும் சரி, நிறைய பேர் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் சரி, அவங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த ப்ரைவேட் ஜெட்டை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. ப்ரைவேட் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வெரி லைட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது, அதுக்கப்புறம் லைட் வெயிட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது, மிட் சைஸுங்கிற ஒரு டைப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் சைஸ் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேரியேஷன்லையும் ஒவ்வொரு சைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் டைப் அப்படிங்கிறது வருது. இதில் இந்த வெரி லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரக விமானங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அமரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெறும் 6 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து அமர்ந்து ஒரு டைமில் ட்ராவல் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணும். நியர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1300 miles, அந்த அளவுக்கு தான் இந்த ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டி, இதை வந்து பறக்கவும் முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிட் சைஸ். இந்த மிட் சைஸ் ஃப்ளைட் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் சைஸ் ஃப்ளைட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 8 பேர் வரைக்குமே போகலாம். இந்த லைட் வெயிட்டில் சொன்னோம் இல்லையா, லைட் வெயிட்டில் வந்து 4 பேர் போகிற மாதிரியும் இருக்குது, 6 பேர் போகிற மாதிரியும் இருக்குது. மிட் சைஸ் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் 8 பேர் போகிற மாதிரியான ஒரு ஃப்ளைட் தான் இது. இதில் வந்து கிட்டத்தட்ட 4500 miles வரைக்கும் இதில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் சைஸ், இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டில் ஒரே டைமில் 18 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டோடைய டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ், 6000 kilometers வரைக்கும் இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். குளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்பஸ் அண்ட் போயிங், இந்த ரெண்டு கம்பெனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசஞ்சர்ஸோடைய ஃப்ளைட்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு சார்ந்த ஒரு கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனில் இந்த கம்பெனிக்கான மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்குது. இந்த ஏர்பஸோட மேனுஃபேக்சரிங் யூரோப்பியன் யூனியனில் மட்டும் இல்லாமல் யூகே, யூஎஸ்ஏ, கனடா போன்ற இந்த மாதிரியான இடங்கள்லையுமே வந்திருக்கு. இந்த போயிங் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் மேட் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஃப்ளைட் கம்பெனி. இதே மாதிரி உலக அளவில் ஃப்ளைட்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்பஸ் யூரோப்பில் இருக்குது, அதே மாதிரி பாம் ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி கனடாவில் இருக்குது, தி போயிங் கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த கம்பெனி, டெசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற கம்பெனி ஃப்ரான்ஸில் இருக்குது, டெக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, எம்ப்ராரர் அப்படிங்கிற கம்பெனி பிரேசிலில் இருக்குது, செஸ்னா ஏர்க்ராஃப்ட் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ பெரும்பான்மையான கம்பெனிகள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸை வாங்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பார்டியர், அதுக்கப்புறம் கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த ரெண்டு கம்பெனிலேருந்து தான் நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸ் வந்து வெளியே வாங்கப்படுது. இந்த மாதிரி ஏவியேஷனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9th லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசஞ்சர்ஸ் எல்லாமே பயணம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விமானங்களை தயாரிக்கிறதுல இந்தியா வந்து 9th இடத்துல இருக்கிறதாகும். ஸோ இதில் அந்த இந்தியாவுடைய மார்க்கெட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் 16 billion டாலராக இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி யூஸ்டு ஃப்ளைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏவியேஷன்ஸில் இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளையிங் பேர்ட் ஏவியேஷன் சொல்லக்கூடிய அந்த கம்பெனி வந்து மும்பையில் இருக்குது. அதுக்கடுத்து எம்ஏபி ஏவியேஷன் ப்ரைவேட் லிமிடெட், சாரதி ஏர்வேஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து ஏர்லைன்ஸ் அண்ட் ஏவியேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ பேசிக்காக ஒரு ப்ரைவேட் ஜெட்டு எந்த மாதிரியான கம்பெனிஸ் தயாரிக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பார்த்துட்டோம். அடுத்ததாக எப்படி ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்குறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான சிறந்த ஒரு கம்பெனி வந்து தேர்ந்தெடுக்கணும், யார் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனிக்கிட்ட. அந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஃப்ளையிங் பேர்ட் ஏவியேஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே யூஸ்டு ஃப்ளைட்ஸ் எல்லாமே கூட தராங்க ப்ரைவேட் ஜெட் மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாயரை பார்த்துட்டு லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணோம். லாயர் அப்படிங்கிறப்ப நார்மலாக இல்லாமல் ஏவியேஷன் லாயர் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து நம்ம ஒரு அட்வொகேட்டை செலக்ட் பண்ணிட்டு அவர் மூலிமா நம்ம டேக்ஸ் கிளியர் பண்ணுறது, என்ன வாங்க போகிறோம், அதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஜெட்டை வாங்க போகிறோம், எந்த ப்ரைவேட் ஜெட்டை வாங்க போகிறோமோ அந்த ப்ரைவேட் ஜெட்டுக்கு வந்து தகுந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏரோனாட்டிக்ஸ் படித்த நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்கள அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவங்க மூலிமா நியூவாக நம்ம ஒரு ஏர் ஜெட் வாங்குகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லைனா யூஸ்டாக வாங்குறோனாலும் சரி, அதை நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஃப்ளைட்ஸுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அதுதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கம்பெனி மூலிமா வாங்குகிறோம்ல, அந்த கம்பெனி ஒரு ஏஜென்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவங்க மூலிமா தான் நமக்கு பைலட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அந்த க்ரூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஆல்டர்னேட்டிவ் பைலட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ பைலட் அப்படிங்கிறவங்க நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஒரு ப்ரைவேட் ஜெட் நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஒரு பைலட்டே வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கும். ஸோ அவருடைய ப்ரொசீஜர் மூலிமா அவர் ஈஸியாக வந்து அந்த ஜெட்டை வந்து அவர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு ஏர் ஜெட் வாங்குறாரு அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லீகலான ஒரு ப்ரொசீஜராக ஒரு பைலட் அப்படிங்கிறவங்களும் ஹையர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க. நார்மலாக வந்து ஒரு யூஸ்டு ஜெட் வாங்குறீங்க அப்படின்னா 18 lakhs ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலேருந்து வந்து நிறைய ப்ரைஸில் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கூட வந்து ப்ரைவேட் ஜெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, அந்த லெவலில் வாங்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு அது ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நார்மலாக நம்ம வந்து ஒரு காருக்கு சர்வீஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு காரை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 months ஒரு தடவையோ இல்லை 3 months ஒரு தடவையோ நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 4000, 5000, 6000 அப்படிங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜாக இருக்கும். ஒரு ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டே 6 lakh வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். ஒரு ஃப்ளைட்டை வாங்குறவங்களுக்கு அந்த ஃப்ளைட்டை வாங்குறதுனால மட்டும் அதோடைய செலவு அப்படிங்கிறது அதோட முடிஞ்சிடாது. எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகும். எது எதுக்கெல்லாம் வந்து அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்டிங்க்கும் டேக் ஆஃப்க்கும் கண்டிப்பாக அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் சரி, ஏர் டிராஃபிக்கிங் கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூவல் ஃபில்லிங் இதெல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் டீம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்டோட மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காசு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பைலட்டோட சேலரி, க்ரூ சேலரி, க்ரூ தேவைப்பட்டால் க்ரூ சேலரி, அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட் வச்சிருக்கப்போ உங்களுக்கு வந்து க்ரூ மெம்பர்லேருந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வருவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஓபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்க்ராஃப்ட் ஓனர்ஸ் அண்ட் பைலட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் குளோபல் லெவலில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, பைலட்ஸுக்கு தேவையான முக்கியமான சப்போர்ட்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நான் ப்ராஃபிட் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. யூஎஸ் பேஸ் பண்ணினது, பட் இது வந்து குளோபல் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கவங்களுக்கு பைலட் அசிஸ்டன்ஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட அனைத்து உதவிகளுக்கும் சரி இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததா டிபிஓ அப்படிங்கிற இது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு ஏர் ஜெட்டை, யூஸ்டு ஏர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. டைம் பிட்வீன் ஓவர் ஹால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பிட்வீன் ஓவர் ஹால்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டு எந்த அளவுக்கு அதோடைய ரன்னிங் டைம் வந்து இருந்திருக்கு, அதே மாதிரி இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதோடைய ஃபியூச்சர் ரன்னிங் டைம் இருக்கும், அதோடைய கெப்பாசிட்டி என்ன, ஸோ அதோடைய இன்ஜின் எல்லாமே எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மொத்தத்தையுமே வந்து செக் பண்ண வேண்டியது ஒரு கண்டிப்பாக ஒரு அவசியமாக இருக்கும். இதுக்கு இந்த டிபிஓ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸு, அதே மாதிரி அதோடைய அந்த விங்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இதில் நம்ம செக் பண்ண வேண்டிய முக்கியமான பார்ட்டு. எத்தனை ஓனர்ஸ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, கார் மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்லேயும் சரி, ஃபஸ்ட் ஓனர் இருப்பாங்க, செகண்ட் ஓனர் இருப்பாங்க. ஸோ எத்தனாவதாக நீங்கள் இந்த ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தரவாக பார்த்துக்கணும். ஏன்னா கீழே போகக்கூடிய வாகனங்களை நம்ம வாங்குறதுக்கே வந்து அவ்வளோ யோசித்து வாங்குகிறோம். சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த டிபிஓ, அதாவது டைம் பிட்வீன் ஓவர் ஹால்னு சொல்லக்கூடிய அந்த ரன்னிங் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரன்னிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 3000 hours இருக்கலாம், இல்லைனா 4000 hours இருக்கலாம், வெறும் 2000 hours கூட இருக்கலாம். இந்த ஹவர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் பேசி கம்மி பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு ஏர் ஜெட்டை வாங்கலாம். நார்மலாகவே நமக்கு சின்ன சின்ன கேட்ஜெட்ஸுக்கு கூட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. காருக்கு இருக்குது, பைக்குக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைட்டுக்கும் அதோடைய அந்த சேஃப்டிக்காக வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சூரன்ஸ் போட்டால் தான் வந்து உங்களால் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வந்து நீங்கள் ஹையர் பண்ணவே முடியும். ஸோ அடுத்ததாக வந்து ஏர் ஒர்த்தினஸ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த ஏர் ஒர்த்தினஸ் டைரக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளைட்டோடைய முழுக்க முழுக்க சேஃப்டினஸ், எந்த அளவுக்கு வந்து இது ஏரில் பறக்கக்கூடிய தன்மை இருக்குது, இது எப்படி எந்த அளவுக்கு காற்று கிழிச்சிட்டு இந்த வானத்தில் இது பறக்கும், எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிற விண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லா சேஃப்டியுமே இந்த ஃப்ளைட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க செக் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டோடைய ஓனர்ஸ்க்கும் சரியில்லை, யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த சர்டிஃபைடு வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்க.
அடுத்ததாக டிஜிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் வந்து ஏர் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஒரு விமானமும் இந்திய எல்லைக்குள்ளேயும் சரி வானிலையும் சரி பறக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வித்தின் இந்தியாக்குள்ளே மட்டும்தான் உங்களால் பறக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா இல்லை அப்ராட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் இந்த டிஜிசிஏ கிட்ட வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிஸ்னஸ்மேன்ஸில் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து போயிங் பிஸ்னஸ் ஜெட் 2 அப்படிங்கிற இந்த இது வச்சிருக்காரு. ரத்தன் டாடா அவர்கள் வந்து அவரும் ஏவியேஷன் லைன்லேயும் தனியாக இருக்கார், அவரோட டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அவர் வச்சிருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா டசால்ட் ஃபால்கான் 2000 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வச்சிருக்காரு. அனில் அம்பானி வச்சிருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா பாம்பர்டேயர் குளோபல் எக்ஸ்பிரஸ் XRS அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வச்சிருக்காரு. அதுல் புஞ்சி பார்த்தோம் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் கல்ஃப் ஸ்ட்ரீம் 4 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வச்சிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் தான் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி குமார் மங்கலம் பிர்லா அவர்களுடைய ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் ஸ்ட்ரீமுடைய மாடலில் G100 அப்படிங்கிற மாடல் வச்சிருக்காரு. லக்ஷ்மி மிட்டல் ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் G550 அப்படிங்கிற மாடல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கௌதம் சிங்கானியா, அதார் பூன்வாலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வச்சிருக்காங்க. பெரிய பெரிய கோலிவுட் ஆக்ட்ரஸ் ஷாருக் கான், இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் ஆக்ட்ரஸில் பார்த்தோம் அப்படின்னா நாகார்ஜுனா, நயன்தாரா கூட வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. நிறைய ஆக்ட்ரஸ் வந்து ப்ரைவேட் ஜெட் வச்சிருக்காங்கன்றது கண்டிப்பாக உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக நம்ம மாறணும் அப்படின்னா ஒரு பெரிய எய்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் ஜெட் வாங்குறதுக்கும் எய்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். கவர்னர் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.